ஓம் நம சிவாய, ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய நமக. வணக்கம் அன்பு நேயர்களே, நான் ஜோதிட ஜெயமுரளி ஃபைன் டூப் வேலை பேசுகிறேன். உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம பார்க்க போகிறது தை மாத பலன், வருகின்ற 15/1/2020 முதல் 12/2/2020 வரை மகர ராசிக்கு எப்படி இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நன்மை நடைபெற மன வலிமை, செல்வம், உங்களுடைய உடல்நிலை, அது அனைத்தும் வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கு உங்களுக்காக நாங்கள் ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டு வருகிறோம். அந்த பிரார்த்தனைக்கான மந்திரத்தை நீங்கள் ஜஸ்ட் கேட்டாலே போதும், அந்த மந்திரம் உங்களுடைய ராசி அதிபதி சனீஸ்வர பகவான் மந்திரம், சனீஸ்வர சோஸ்திரம். கோண சனீஸ்வர மந்த சாய கிருதாய நந்தன மார்த்தண்டஜ ததசௌரி பாதங்கி கிருதவாகன பிரக்மண்ய கிருகிரார்மாச நீலவஸ்திர அஞ்சனந்தியுதி கிருஷ்ணா தர்மனுஜா ஸ்ரீசாந்த கோஷகோத்ரா வரப்பிரதா ஸ்ரீஷோடதானி நாமானி யா படேச்சே தினே தினே விஸ்மஸ்தோபி பகவான் சப்ரதிஸ் தயஸ்ய ஜேதோ கோணஸ்தபிங்களோ பிப்ரு கிருஷ்ணோ ரௌத்ரு அந்தகோ யம சௌரிய ஸ்ரீ சைனீஸ்வர மந்த பிம்பளதினே சமஸ்துதே. இந்த மந்திரத்தை நீங்கள் ஜஸ்ட் கேட்டாலே போதுங்க, கண்டிப்பாக வந்து சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அருள் புரிவார். இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் விரயஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். அவர் மாத பிற்பகுதியில் உங்கள் ராசிக்கு வந்து அமர்வாருங்க, பல நன்மைகளை வாரி வழங்குவார். உழைப்பால் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். சனி பகவான் வேலை என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கடின உழைப்பாளியை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்வருங்க. அவர் ஆயுள்காரகன், கர்மக்காரகன். அப்படிப்பட்ட சனி பகவான் இம்மாத ஆரம்பத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வந்து கிடைக்க செய்வார். சூரியன் ராசியில் வந்து அமர்ந்தால் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப், அந்த சூரியன் வந்து உத்தராடத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் சம்பந்தமான வேலைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய முயற்சியின் மூலம் சூரியன் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்லதை செய்வாருங்க. அவருடன் கூடிய புதன் நல்ல சிந்தனை செயல், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் ஆனந்தமாக செய்வீர்கள். சூரியன் கூடிய புதன் என்ன செய்வார்னா, உங்கள் ராசியிலிருந்து உங்கள் ஏழாம் இடமான களத்திர பாவத்தை பார்ப்பார். ஸோ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இடம் அது, அந்த இடம் வந்து உங்களுக்கு நல்லா வலுப்பெறும். ஓகேங்களா, கணவன் மனைவி அன்யுன்யம் அதிகரிக்குங்க. இந்த கூட்டு தொழில் செய்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. வெளிநாடு வேலை முயற்சி செய்கிறவங்க விசா கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் 10ஆம் வீடு தொழிற்சனங்க, அந்த வீட்டுக்கு உரியவர் சுக்கிரன், அவர் ராசிக்கு 2ல் உள்ளார். ஸோ உங்களுடைய 2ஆம் வீடு பார்த்தீங்கன்னா தனவரவு, குடும்ப வாக்கு அனைத்துமே சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ தனஸ்தானத்துக்கு அந்த சுக்கிரன் இருக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த காரகத்துவம் கண்டிப்பாக வேலை செய்யும். சுக்கிரன் நல்ல முறையில் இருப்பதால் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்குங்க. திருமணம், பேச்சுவார்த்தை, நிச்சயதார்த்தம் போன்ற காரியங்கள் இனியதாக நடைபெறும். காதல் காரகன், அதாவது அந்த சுகபோக அந்த காதலை கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன். ஸோ உங்கள் காதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும். பெற்றோர்கள் ஆசீர்வாதத்தினும் கண்டிப்பாக நிறைவேறும். க்ரீன் சிக்னல் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. அதே போல் சுக்கிரன் வந்து யோகக்காரன் உங்களுக்கு, ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய அதிபதி 2ல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அவருடைய அருள் உங்களுக்கு பிளெஸிங் கிடைக்கும். இந்த சுக்கிரனுடைய அருள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வம் அருளும் சேர்ந்து கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல புத்திர பாக்கியம் என்னும் அந்த சந்தான பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. பிள்ளைகளால் பெருமை வந்து சேரும். மரியாதை கௌரவம் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு அந்த அதெல்லாம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். இதேமாதிரி வாகன சேர்க்கை, அந்த சுக்கிரன் குறிக்கிறது வாகனம், அந்த வாகன சேர்க்கை உங்களுக்கு உண்டாகுங்க. குரு பகவான் வந்து விரைய செலவு செய்வாருங்க. அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப செலவு தான் ஆகும். சுப விரையும் சொல்லுவோம். அது வந்து மருத்துவ செலவு, இந்த புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வந்து இந்த அதுக்கான செலவுலாம் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கான செலவு ஆகும். அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் மனைவிக்கு வந்து வளையகாப்பு செய்வீங்க, அதுக்கு சுப செலவாகும். அதுக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு செய்வார். அதாவது சுபம், அந்த குரு ஆட்சி பெற்றாலே சுபம், சுப செலவு. செவ்வாய் 11ல் ஆட்சி பெற்று உள்ளதால் உங்களுக்கு வந்து இந்த லாபஸ்தானம் வலுப்பெறுங்க. உங்களுடைய லாபஸ்தானன்றது உங்களுடைய உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது நீங்கள் என்ன கரெக்டாக கிடைக்கும். அது உங்களுடைய ஆசை, வெற்றி அனைத்து நடைபெறும். கனவு இல்லம், அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ட்ரீம் ஹவுஸ் சொல்கிற அந்த கனவு இல்லம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வீடு, மண், மனை வாங்க. இந்த செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றாலே பார்த்தீங்கன்னா அந்த மண், மனை, பூமிக்காரகன் வலுவாக இருந்தால் மட்டும்தாங்க கிடைக்கும். ஸோ இந்த தடவை அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் முயற்சியின் மூலம் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்குங்க. சந்திராஷ்டம நாள் மகர ராசிக்கு இம்மாதம் 9/2/2020 இரவு 8:55 முதல் 11/2/2020 11:55 வரைங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட வேண்டாங்க. வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த நேரங்களில் வந்து உங்களுக்கு மனக்குழப்பம் வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. மகர ராசி அரசியலில் இருப்பவர்கள் இந்த மாதம் மிகவும் அழகாக பேசுவீர்கள். பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குங்க. இந்த சூரியன் அரசாங்க காரகன், அவர் உங்களுக்கு பதவி உயர்வை கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா வந்து உங்களுக்கு ராசியிலே வந்து உட்கார்றார். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும்.
ஓகேங்களா. அந்த மக்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். கௌரவம் முக்கியமாக, இந்த அரசியலில் வந்து கௌரவம் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. சினிமா மற்றும் கலைத்துறை நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா, சிறப்பான தொடக்கம், நல்ல வேலை வாய்ப்பு தேடி வரும், தொழில்நுட்ப கலைஞர்கள் பாராட்டப்படுவார்கள், லாபம் உண்டாகும், இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்குங்க. வியாபாரிகள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இந்த மாதம் செய்யலாம், தொழில் முன்னேற்றம் உண்டுங்க, கடின உழைப்பு உண்டாகும், அதனால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும், இந்த பேங்க் பேலன்ஸ் வந்து அதிகரிக்கும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சிறு வியாபாரிகள் அந்த ரோட் சைடு வியாபாரம் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வருமானம் இரட்டிப்பாகும். மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நல்லா படிப்பாங்க, ஆசிரியர் உதவி வந்து கண்டிப்பாக கிடைக்கும், அவர்களின் சப்போர்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படுங்க. அவங்கள வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஸோ அவங்களுடைய வெல்விஷராக வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது உங்களுடைய ஆசிரியர் தான். ஸோ அவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். நல்ல ஸ்கோர் செய்வதற்கான அதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்கள் ஆசிரியர் வந்து சப்போர்ட் செய்வாங்க. விளையாட்டு பரிசு உண்டுங்க, அதில் வந்து நீங்கள் விளையாட்டில் பங்கு பெற்றீங்கன்னா அதை வெற்றி பெறுவீங்க, பரிசு உண்டு, தொகை உண்டு. கல்லூரி மாணவர்கள் வந்து ரொம்ப குதூகலமாக இருப்பாங்க இந்த இந்த தை மாதத்தில் வந்து ரொம்பவும் சந்தோஷமாக இருப்பீங்க. பொது வழிபாடு மகர ராசிக்கு இந்த மாதம், பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் சென்று வாருங்கள். சனீஸ்வர பகவான் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக கும்பிடுங்க. இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான செய்கைகள் உங்களுக்கு கொடுப்பாருங்க. என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.